हलो गाइस वेलकम टू दीप सिनो चैनल नम इनकी डार्क सर्कल एप्डी ईसिया होम रेमेडीज वे नेचुरल वे क्यूर पड़े नाम पाकपो ना उम्मीद नया टीप अंत मेतड सूटबिला अंत मेतड नहीं फालो पाको इतना नम्बर फर्स्ट टाइम पाक अब फर्स्ट इंप्रेशन नम्बर कन्ना सो नाम कणुक फर्स्ट ना इंपार्टन इन पाती करवल उ ना 100% अड़ती सुन एपड़ी நேச்சுரலாக அதை க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் வந்து உங்களுக்கு வரவே வராது. எந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வாங்கி அதை கவர் பண்ணலாம் இல்லைனா எந்த கன்சீலர் ஆர் மேக்கப் போட்டு அதை கவர் பண்ணலான்னு தான் நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபில்லர் இன்ஜெக்ஷன் இல்லைனா சர்ஜரி வரைக்குமே போயிட்டீங்க, அந்த அளவுக்குலாம் நீங்கள் காஸ்ட்டு செலவு பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு ஹோம் ரெமெடிஸ் தான், வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டுமே நம்ம வந்துட்டு க்யூர் பண்ணலாம். ஆனால் இந்த நேச்சுரல் வே வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான், பட் ரிசல்ட் வந்துட்டு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கன்னா அது ஒன்றில் ரிசல்ட் தெரியல அப்படின்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க, உங்களுக்கு ரிசல்ட் தெரியவே தெரியாது. எந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கனாலும் அதை தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். அதுவும் நீங்கள் நேச்சுரல் மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இந்த நேச்சுரலில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை, இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது, உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மி, எல்லா வகையிலையுமே இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எந்தெந்த ரீசன்னால் டார்க் சர்க்கிள் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் எதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்தே கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் ஷிஃப்ட் போகிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணி மார்னிங் ஷிஃப்ட்டுக்கோ இல்லை அட்லீஸ்ட்டு நூன் ஷிஃப்ட்டுக்கோ சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நைட் ஷிஃப்ட் போனீங்கன்னா உங்களோட கண்ணுக்கு மட்டும் இல்லை உங்களோட ஹெல்த்துக்குமே அது வந்துட்டு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா டார்க் சர்க்கிள் வந்துட்டு தடுக்க முடியும். அப்படி நீங்கள் நைட் ஷிஃப்ட் போகிறதுனால உங்களோட உடம்பு வந்துட்டு ரொம்பவே சோர்வாகும். அப்படி சோர்வானுச்சுன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷனை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி பிளட் சர்க்குலேஷன் டிஸ்டர்ப் ஆனுச்சுன்னா டார்க் சர்க்கிள் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்துட்டு ஒன் டேக்கு 8 hours தூங்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், பட் ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நீங்கள் வந்துட்டு நாளைக்கு மார்னிங் 6 o'clock எந்திரிக்கணும்னு தெரிஞ்சாலும் நைட்டு 12 மணி வரைக்குமே மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, கேட்டால் தூக்கம் வரலன்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தூங்குறதுக்கான ட்ரையே நீங்கள் பண்ணலை, தூங்க ட்ரையே பண்ணாமல் தூக்கம் வரலன்னு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் கண்டிப்பாக வரதான் செய்யும். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 1 or 2 days ட்ரை பண்ணி நீங்கள் மார்னிங் 6 o'clock எந்திரிக்கணும்னா அதுக்கு 8 hours முன்னாடி பிளான் பண்ணி தூங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு அது அப்படியே போக போக கரெக்டாக அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும், உங்களுக்கு டார்க் சர்க்கிளும் வராமல் தடுக்கவும் முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் மொபைல் ஃபோன் டிவி லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ மொபைல் ஃபோன் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்துட்டு இந்த ப்ளூ லைட் வந்து நம்மளோட கண்ணை அஃபெக்ட் பண்ணும், அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் நைட் டைம் வந்து பெட்டில் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த மொபைல் லைட்டை ரொம்ப பக்கமாக கண்ணுக்கிட்ட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு உங்கள் அந்த ப்ளூ லைட் நம்மளோட கண்ணை வந்துட்டு பாதிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக டார்க் சர்க்கிள் வரதான் செய்யும். அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான், நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கனாலுமே அது உங்களோட கண்ணில் தான் அதுக்கான எஃபெக்ட் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும், டார்க் சர்க்கிள் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான், ஃபுட்டில் வந்துட்டு நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம ஃபுட்டு மூலியமாகவே டார்க் சர்க்கிள் வந்து வராமல் நம்ம தடுக்க முடியும். இப்போல்லாம் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு இப்போ இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணுறது இது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஃபுட் மூலியமாலே டார்க் சர்க்கிள் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ நான் வந்து ஒரு சில ஃபுட்ஸ் மூலமா எப்படி டார்க் சர்க்கிள் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த ஃபுட்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ தான். க்ரீன் டீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் க்ரீன் டீ இனிமேல் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிங்கன்னா அது உங்களோட ஹெல்த்துக்கும் சரி கண்ணுக்கும் சரி வெயிட் லாஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் டீ குடித்தது போக அந்த பேக் வந்துட்டு நீங்கள் தூக்கி போட தேவையில்லை, அதை வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு
ஒரு 2 hours ஆஃப்டர் எடுத்து உங்களோட கண்ணை மூடி அந்த கண்ணு மேலே லைட்டாக அந்த பேகை வந்து இப்படி வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா கூலிங்காக அதுவே வந்துட்டு டார்க் சர்க்கிள் வராமல் அவாய்ட் பண்ண கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 2 spoons வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அந்த ஸ்பூன் கூலிங் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து கண்ணை 2 கண்ணை மூடி அது மேலே அந்த ஸ்பூன் வச்சுட்டிங்கனாலும் அந்த கூலிங் வந்து இறங்கிறங்க உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வராமல் நம்ம தடுக்க முடியும் கூலிங்காக இருக்கிறக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி தான். நீங்கள் தக்காளி வந்து அதிகமாக உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கும் போது அது நம்மளுக்கு ரொம்பவே தக்காளியில் அதுவும் இல்லாமல் விட்டமின் சி அண்ட் ஏ இருக்குது. நீங்கள் அதை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டார்க் சர்க்கிள் வராமல் அவாய்ட் பண்ணிக்க நம்மளால் முடியும். அடுத்து லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் கூட நீங்கள் அதிகமாக வீக்லி 1 or 2 times எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம ஃபுட் மூலியமாகவே டார்க் சர்க்கிள் வராமல் தடுக்க முடியும். அடுத்து சால்மன் ஃபிஷ் தான். சால்மன் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு டாக்ஸிங் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். உடம்புல இருக்க நச்சுத்தன்மையை வந்துட்டு அந்த சால்மன் ஃபிஷ் வந்துட்டு எடுத்துரும், ரிமூவ் பண்ணும். ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்துட்டு உடம்பும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளுக்கு நேச்சுரலாக டார்க் சர்க்கிள் வராமையும் நாம் ஃபுட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட் தான். கேரட் வந்துட்டு மெட்டபாலிசம்க்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு டார்க் சர்க்கிள் வராமல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நீங்கள் வந்து உங்களோட கண்ணை வந்து போட்டு தேய்ப்பீங்க 1 or 2 times, அதை வந்துட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தேய்க்கவே கூடாது, அதையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நார்மலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குக்கும்பர் தான். வெள்ளரிக்காயை வந்துட்டு 2 slices கட் பண்ணி நீங்கள் அதை கூட கண் மேலே கூலிங்காக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்பவுமே நீங்கள் வந்துட்டு இந்த கூலிங்காக நான் சொன்ன மாதிரி இந்த கிரீன் டீ பேகு, அதுக்கப்புறமா இந்த 2 spoons வந்துட்டு கூலிங் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வெள்ளரிக்காய் வைக்கிறது, இந்த குளிர்ச்சியான ஐட்டம்ஸ்லாம் 2 slices பண்ணி கண்ணில் வச்சிங்கனாலுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் அந்த வெள்ளரிக்காயோட அந்த ஜூஸை எடுத்து அதோட 1 tablespoon வந்துட்டு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி அதை அந்த டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல வச்சிங்கனாலுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி வச்சுட்டு மார்னிங் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரியே நீங்கள் தொடர்ந்து 1 month நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கத்தாழை ஜூஸ் எடுத்து அதோட 1 teaspoon வந்துட்டு நீங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அது 2 liquid மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு காய் சீவரக்கட்டையில் நல்லா சீவிட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதையும் டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல வீக்லி இதை நீங்கள் டெய்லியுமே கூட பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்கள் 1 day விட்டு 1 day வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 1 month நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் தான். லெமன் ஜூஸோட 1 teaspoon வந்துட்டு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க கண்ணில். இது அடுத்து நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் கடுக்காய். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கடுக்காய் வந்து பவுடராக கிடச்சிச்சின்னா அதை வாங்கி அதில் லைட்டாக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு 15 minutes ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீக்லி 3 or 4 times பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை கடுக்காய் பவுடராக கிடைக்கல காயாக தான் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் மஞ்சள்லாம் தேய்க்கிறதுக்கு ஒரு கல் வச்சுருப்பீங்கள அந்த மாதிரி ஒரு பட்டையாக ஒரு கல் எடுத்துகிட்டு அந்த கல்லில் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் அந்த கடுக்காயை தேய்ச்சிங்கன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியே கிடைக்கும். அதை நீங்கள் டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பீல் ஃபேஸ் மாஸ்க் இருக்கு இல்லையா அது நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு பழத்து வாங்கும் போது அந்த தோலை வந்து காய வச்சு வெயிலில் அதை அரைச்சி எடுத்துட்டு அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் வீக்லி எல்லா டேஸுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்டில் என்ன கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கூட தெரியாது, ஆனால் அதை வாங்கி தைரியமாக யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு நான் சொன்ன இந்த ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே நீ எல்லாமே சின்ன சின்ன விஷயந்தான். இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் உங்களோட ஃபேஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கோங்க. ட்ரை ஆனால் கூட வந்துட்டு டார்க் சர்க்கிள் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தண்ணி நிறைய குடிங்க. அது இல்லாமல் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.